இன்னைக்கு இந்த வீடியோல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் ஷூட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சியம் எக்ஸ்ட்ரா வெஹிக்குலர் மொபிலிட்டி யூனிட் இல்லைன்னா AXEMO-னு சொல்ற ஸ்பேஸ் ஷூட்டை நாசாவும் ஆக்சியம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிமிஸ் 3 மிஷனை 2025 செயல்படுத்தணும்னு நாசா திட்டமிட்டு இருக்காங்க. சந்திரனோட சவுத் போல் ரீஜியனுக்கு பக்கத்துல இருக்க பகுதியை ஆய்வு செய்யறதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. இந்த மிஷன் அப்போ அஸ்ட்ரானட்ஸ் இந்த நியூ ஸ்பேஸ் ஷூட்டை தான் போட்டிருப்பாங்க. March 15, 2023 நடந்த ஈவெண்ட் அப்போ இந்த நியூ ஸ்பேஸ் ஷூட் பாக்குறதுக்கு பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு கலந்த கலர்ல இருந்திருக்கு. ஆனா ஸ்பேஸ் ஷூட் அப்படின்னாலே ஹீட்டை ரெஃப்ளெக்ட் பண்றதுக்கும் ஹை டெம்பரேச்சர்ல இருந்து அஸ்ட்ரானட்ஸ பாதுகாக்கிறதுக்கும் ஒயிட் கலர்ல தான் இருக்கணும். இதை பத்தி ஆக்சியம் என்ன சொல்றாங்கன்னா, AXEMO அதோட புரோட்டோடைப் காரணமா டார்க் கிரே கவர் மெட்டீரியல்ல இருந்தாலும் நாசாவோட விண்வெளி வீரர்கள் சந்திரனோட மேற்பரப்புல அணியிற ஸ்பேஸ் ஷூட்டோட லாஸ்ட் வெர்ஷன் ஒயிட் கலர்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஷூட் அஸ்ட்ரானட்ஸ பாதுகாப்பாகவும் குளிர்ச்சியா வச்சிருக்கிறதோட மூன்ல ஏற்படுற பாதிப்புகள்ல இருந்து அவங்களை பாதுகாக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஷூட்ல இருக்க HD வீடியோ கேமரா, அப்புறம் ஹெல்மெட்ல இருக்க லைட் பேண்ட் சந்திரனோட இருட்டான பகுதி ஆய்வு செய்யறப்ப ஒரு தெளிவான பார்வையை அஸ்ட்ரானட்ஸ்க்கு கொடுக்கும். இதுல இருக்க பேக் பேக் ஒரு லைஃப் டைம் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். சூரிய ஒளியே இல்லாத சந்திரனோட பனிக்கட்டி அதிகமா இருக்க பகுதி ஆய்வு செய்யறப்போ அஸ்ட்ரானட்ஸோட பாதத்தை சூடா வச்சிருக்க இதுல இருக்க ஷூஸ் எக்ஸ்ட்ரா இன்சுலேஷன் மூலமா ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிறதா ஆக்சியம் தெரிவிச்சிருக்காங்க.